போடுங்க டாக்டர், போடுங்க. இப்பதானே இப்ப உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். ஜிப்ப போடுங்க டாக்டர். தேங்க்ஸ். நோ மென்ஷன். இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். நீ பொழைச்சிட்ட. எது நீங்க ட்ரீட்மென்ட் கொடுத்து நான் பொழைச்சத சொல்றீங்களா? அது இல்லப்பா, உன் மேல இவ்வளவு ஹெவி கரண்ட் பாஸ் ஆகி நீ பொழைச்சிட்ட. தெலுங்க தெலுங்க சகாதேவா, நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வரேன். 35 யூனிட் உன் மேல கரண்ட் பாஸ் ஆனதுல 125 ரூபா பில்லா இருக்கு, இதை கட்டு. அடாடா, கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான், ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டியே ஆகணும். கட்டுறேன் கட்டுறேன். கரண்ட் பாஸ் ஆனதுல பையில இருந்த காசெல்லாம் உருகி போச்சு, பின்னாடி வந்து கட்டுறேன்னு சொல்லு. எந்த வழியில ரெடி பண்ணிட்டு வந்து கட்டு. என்ன உடம்பு, எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனச புரிஞ்சுக்க தெரியலையே. டாக்டர், நைட் நான் வேணா ஸ்டே பண்ணட்டுமா? எதுக்கு? கமலா சிஸ்டர் வருவாங்க, டியூட்டி முடிச்சு நீ கிளம்பு. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா, இல்ல வெறும் நடிப்பா? இதுல என்ன சிஸ்டர் குழப்பம், நீங்க ஒரு மைக்ரோ மினிஸ் கரெக்டோ இல்ல ஒரு டியூப் டாப்போ போட்டுக்கிட்டு இங்கே அங்கேயே நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டருக்கு உங்க மேல ஒரு அபிப்ராயம் வந்திருக்கலாம். நீங்க வெள்ளையும் சொல்லையுமா ஃபுல்லா மூடிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனால அவருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்படி எப்படி, நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க? என்னது இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்ச டாக்டருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலன்னு புலம்புனது? அதுவும் நான் மனசுல நினைச்சதுதான். ஆ சிஸ்டர், நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது? உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஏதோ சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சக்தியா? ஏஞ்சு உட்கார்ந்து இருக்கா? எப்படி, இந்த டாக்டர் யாரையும் பொழைக்க விட மாட்டாரே? என்னது, அந்த டாக்டர் யாரா இருந்தாலும் பொழைக்க விட மாட்டாங்க? ஐயோ, நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டீங்க சிஸ்டர்? நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது இவருக்கு கேக்குது. ஐயோ, இவனை விட கூடாது. ஐயோ டாக்டர், நான் டாக்டர்.